Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about this. So now, I am going to Darshan. So Sunday aniki morning vandu pathina engalukku angapradhakshinam ticket la vandu na vandu ticket book pannirundhen. So adukaga vandu naanga Saturday aniki madhyanam polave vandu pathina Chennai Central irundhu naanga train yenum. So morning vandu pathina enakku office la vandu meeting irundhuchu. So andha meeting mudichittu adukaprama vandu pathina naanga rende gaaliku vandu pathina Chennai Central la tirupathiku or train irukku. So andha tirupathi express la da vandu polana vandu plan pannirundhom but late aanadnal vandu pathina 3:50 இங்கே இருந்து ரேணிகுண்டா வரைக்கும் போகக்கூடிய ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனோம் ஸோ ஒரு 3 மணி போல் வந்து நான் அதில் டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு டிக்கெட் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீப்பர்லேயே வந்து அவைலபிலிட்டி வந்து இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன் நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம் திருப்பதிக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்லேயே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 288 ரூபா வந்து வந்துச்சு ஸ்லீப்பரில் ஸோ இங்கே சென்னை சென்ட்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயின் வந்து ஏறிட்டோம் ஸோ கரெக்டாக வந்து ஷார்ப்பாக 3:50 வந்து ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க ஸோ வீக்கெண்ட் அப்படின்றதுனால ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பட் டிக்கெட் அவைலபிலிட்டிலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தான் வந்து இருந்துச்சு ஸோ ஒரே ஒரு ஸ்டாப்பிங் மட்டும் தான் வந்து நடுவில் வந்து நிறுத்துவாங்க ஸோ நீங்கள் சென்னை சென்ட்ரல் ஏறினீங்க அப்படின்னா அரக்கோணம் அரக்கோணம் விட்டால் அதோடு வந்து உங்களுக்கு ரேணிகொண்டா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நிற்கும் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் வந்து இருக்குது இது வந்து தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே ஸோ இந்த 2 நாள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் வந்து இருக்குது ஸோ நாங்கள் சாட்டர்டே போனதுனால எங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு ஒரு 2 to 2.5 hours வந்து நாங்கள் ரேணிகொண்டா வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ 3:50 கரெக்டாக எடுத்தாங்க ஸோ அங்கே ரேணிகொண்டா போய் நாங்கள் இறங்கும் போது வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 6:15 போல் வந்து நாங்கள் ரேணிகொண்டா வந்து போயிட்டோம் ஸோ நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்ட்ரல் டு ரேணிகொண்டா வந்து திருப்பதியில் போயிட்டு ரேணிகொண்டாலேருந்து திருமலாக்கு பஸ்ஸில் போகிறது நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைமு பிகாஸ் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் திருப்பதி வந்து போயிடுவோம் ட்ரெயினாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் சரி திருப்பதிக்கு போயிட்டு அங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் திருமலாக்கு போகிறது தான் வந்து எப்போயுமே எங்களோட வழக்கம் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரேணிகொண்டாவில் இறங்கி வந்து அங்கேருந்து போனோம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ ரேணிகொண்டாவில் ஒரு 6:30 போல் நாங்கள் இறங்கிட்டு ஸோ ரேணிகொண்டாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து திருமலாக்கு போகுது பட் இது வந்து சில டைம் வந்து இருக்கிறது கிடையாது பட் நாங்கள் போன டைமுக்கு 4 பஸ்ஸு கிட்டே இருந்துச்சு திருமலாக்கு போகிறதுக்கு பட் இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு பஸ் வந்து ஃபுல்லான பிறகு தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ நாங்கள் 6:30 போனோம் பட் 6:40 வரைக்கும் வந்து பஸ் வந்து எடுக்கலை பிகாஸ் ஃபுல்லாகலை ஸோ அதனால் இங்கே பஸ்ஸு ஃபுல்லானால் மட்டும்தான் வந்து எடுக்கிறாங்க பட் நீங்கள் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமலாக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய பஸ் இருக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு பாதி பேர் ஏறினா கூட எடுத்துருவாங்க பட் இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஃபுல்லாகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ ரேணிகொண்டாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே திருமலாக்கு போகிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு 110 ரூபா ஸோ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் திருப்பதி அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே போகிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 90 ரூபா தான் நீங்கள் ரிட்டனோட சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 ரூபா தான் வரும் உங்களுக்கு ரிட்டன் வந்து வேலிடிட்டி 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அந்த ரிட்டன் டிக்கெட்டுக்கு ஸோ நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கலாம் கீழே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமலாக்கு போகிறீங்க அப்படின்னா பட் இங்கே ரேணிகொண்டாலேருந்து போகிறப்போ உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் வந்து கிடையாது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மேலே ரீச் ஆகிறதுக்கு வந்து 8 மணி போல் ஆயிடுச்சு கீழே அலிப்பிரிங்க செக் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடே அந்தளவுக்கு இல்லை ஸோ ஒரு 4-5 கார் தான் இருந்திருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ மேலே திருமலாலேயும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் வீக்கெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக க்ரௌடு இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டேனாலே எப்போயுமே வந்து திருமலாவில் க்ரௌடு இருக்கும் பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லாம் வந்து லீவ் போட்டுட்டு வர முடியாது ஸோ வீக்கெண்ட்ஸில் தான் வந்து வருவாங்க ஸோ நானும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலை ஸோ மேலே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலை ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிற கவுண்டர்ஸ் இருக்குது இது எல்லாமே ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரூம் இருக்க வரைக்கும் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் ஈவினிங் போனதுனால அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 hoursமே வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துல நீங்கள் நடந்து போயிடலாம் சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு கேட்டதுக்கு 4 மணி நேரமாக வந்து வெயிட் பண்ணுறோம் இன்னும் மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க
ஸோ நீங்கள் வந்து திருப்பதிக்கு போக போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே தரிசனம் டிக்கெட் 300 தரிசனமாக இருக்கட்டும் இல்லை 500 ருபீஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும் முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் ரூம் ரிலீஸ் பண்ணும் போதே வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் மேலே திருமலாக்கு வந்து அங்கே ரூம்ஸ் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். இல்லைனா கீழ் திருப்பதிலேயே வந்து நீங்கள் ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அது புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதிலேயே வந்து நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸும் இருக்குது, ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க மேலே திருமலாவில். ஸோ மினிமம் வந்து 2 பேர் இருக்கணும் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா. நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிங்கிள் பர்சனுக்கு வந்து மேலே திருமலாவில் ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் வந்து 2 பேர் வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு அண்ட் இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதமெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இங்கேயும் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே மேலே திருமலாவில் வந்து நிறைய மட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, ரூம் இருந்தால் ரூம் கொடுப்பாங்க. ஸோ வீக்கெண்டுன்றதுனால கண்டிப்பாக வந்து ரூம்ஸ் வந்து இருக்காது. ஸோ வீக் டேஸில் போகிறீங்க, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த மாதிரி டைமில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மட்ஸில் வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இங்கே ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர் மடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாக்கர் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து காமன் ஹால் மாதிரி இருக்கும், நீங்கள் லாக்கரில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தான் வந்து இருக்க போகிறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு இதுவே வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ லாக்கரில் வந்து எங்களோட இது பேக்ஸ் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் வந்து கோவில் சுற்றி வர போயிட்டோம். ஸோ வெளியே போயிட்டு நாங்கள் கோவிலில் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அன்னப்பிரசாதத்துக்கு வந்து போயிட்டோம். வரகசுவாமியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு. ஸோ 9 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும், க்ரௌடு இருக்காது. பட் இந்த தடவை வந்து 2 லைன் கிட்டே நல்லா சுற்றி சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கோவில் சுற்றி வந்துட்டு அன்னப்பிரசாதத்தை போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பிரசாதம் போனோம். ஸோ ரீசெண்டாக நாங்கள் திருப்பதி போகும்போது எல்லாமே வந்து நாங்கள் அன்னப்பிரசாதமில் வந்து போகல. ஸோ ஒன்று வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம், இல்லை அங்கே இருக்க ஹோட்டல்ஸில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அன்னப்பிரசாதம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னப்பிரசாதத்துக்கு வந்து போனோம். திருமலாவில் நல்ல ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாத பில்டிங் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் சாரங்கின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ப்ரைஸில் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஹோட்டல் சாரங்கியில். ஸோ இது வந்து அன்னப்பிரசாதமோட டைமிங்ஸ். ஸோ காலையில் வந்து உங்களுக்கு இங்கே டிஃபன் வந்து போடுவாங்க அன்னப்பிரசாதமில், மதியானம் அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான் வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் போகிற அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஸ்வீட்டு வச்சாங்க அன்றைக்கி அன்னப்பிரசாதமில், சக்கரை பொங்கல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சக்கரை பொங்கல் அண்ட் தேங்காய் துகையல் அண்ட் கோஸ் கூட்டு அண்ட் ரைஸு எப்பயும் போல் வந்து சாம்பார் ரசம் மோர் இதுதான் வந்து அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே அன்னப்பிரசாதத்தில் வந்து இது இருக்கோ சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோவிலேருந்து ரொம்ப பக்கம் தான், அங்கேயே வந்து நிறைய போட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் யாரை கேட்டாலும் வந்து அன்னப்பிரசாத பில்டிங்க்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து வழி காட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் வந்து எங்களுக்கு அங்கப்பிரதட்சண சேவா டிக்கெட் அப்படின்றதுனால நாங்கள் லைட்டாக தான் வந்து சாப்பிட்டோம். நீங்களும் வந்து அங்கப்பிரதட்சண டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க நைட்டு டின்னரு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வழியாகவே வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள்
லாக்கருக்கு வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு ஹாலில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கப்பிரதட்சிணம்ல வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து உங்களுக்கு 1 மணி வந்து போட்டிருக்கோம். பட் நீங்கள் வந்து 2 மணிலேருந்து 2:30 போல் நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1. ஸோ கரெக்டாக அங்கே 2 மணிலேருந்து 2:30 போல் அங்கே வந்து கரெக்டாக போயிடுங்க நீங்கள். ஸோ அங்கே இன்னொரு லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து பக்கத்து லைனில் வந்து உங்களுக்கு அங்கப்பிரதட்சிணம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரபாத சேவா டிக்கெட் அவங்கள தான் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அவங்க போயிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கப்பிரதட்சிணம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 2:30 கம்பார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக 2:30 போல் வந்து நாங்கள் போகணும். ஸோ நேராக போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உட்காந்துருப்போம் கம்பார்ட்மெண்ட்டில். கரெக்டாக 2:30 ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ உள்ளே கோவிலுக்குள்ளே போகும்போது 3 மணி ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் வந்து அங்கப்பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ் வந்து அங்கப்பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ சுப்பிரபாதம் கரெக்டாக ஆரம்பித்த உடனே அங்கப்பிரதட்சிணத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஏர்லி மார்னிங்கில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கப்பிரதட்சிணம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கிட்ட வந்து நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க, இந்த சைடு லேடிஸு அந்த சைடு வந்து ஜென்ஸு. ஸோ அதுக்கப்புறமா சுப்பிரபாத சேவாலாம் முடிஞ்சு சுப்பிரபாத சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாருமே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நம்மளை ஒரு 3:40 போல் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சுவாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு நமக்கு வெளியே வரத்துக்கு ஒரு 4:45 போல் ஆகும். ஸோ ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப பிடிச்சி தள்ளவும் மாட்டாங்க, நம்ம அமைதியாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வரலாம். ஸோ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது குட்டி லட்டு வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட்டுக்கு வந்து உங்களால் ஒரு லாகின்லேருந்து 2 பேருக்கு வந்து மேக்ஸிமம் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்களும் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் வந்து தேவையில்லை. ஸோ அந்த இந்த அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் தான். முன்னாடியெல்லாம் வந்து ஆஃப்லைனில் அங்கே நேரடியாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, 1 நாளைக்கு 750 டிக்கெட் போல். ஸோ இப்போ இதை வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து இப்போது இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ லட்டுவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ராமகுஜா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 4:45 போல் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 5 மணிலேருந்து வந்து ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை, ஸோ க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர்கிட்ட அந்த கவுண்டரில் வந்து லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 4:55 போல் வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஆஃப்லைனில் ரூம் எடுக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு 1-2 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், 50 ரூபா ரூமு, 100 ரூபா ரூம் வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி வந்து 1000 ரூபீஸ் ரூமு. ஸோ அப்போது எந்த ரூம் வெக்கேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாட் பண்ணுறது தான். ஸோ 50 ரூபா ரூமு 100 ரூபா ரூமுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அடுத்து வர வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 1500 ரூபீஸ் ஏசி ரூம் பற்றின வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வரது வந்து சம்மர் சீசனு. ஸோ அதனால் ஏப்ரல் மேலெலாம் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த 1500 ரூபீஸ் ரூம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 போலவே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ காலையில் வந்து நாங்கள் கருடாத்ரி எக்ஸ்பிரஸில் தான் வந்து வந்தோம். காலையில் 6:25 கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி டு சென்னை சென்ட்ரல். ஸோ சென்னை சென்ட்ரலுக்கு 10:10 வந்து வரும் அந்த ட்ரெயின். 6:25 வந்து கீழே திருப்பதியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து வந்தோம். ஸோ 5:50 வந்ததுனால நாங்கள் ட்ரெயினில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ முன்னாடியே போனதுனால எங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிது. ஸோ நீங்களும் போகிறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்லீப்பரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லீப்பர் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து முன்னாடி இருக்க லேடிஸ் கோச்சில் தான் வந்து வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.